ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்க போயிட்டுருக்கோம். 2 இயர்ஸாக நாங்கள் பிளான் பண்ணி ஃபைனலாக இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்க வந்துட்டோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபார்ம் இருக்கிற ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்னமாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இதுவாக மாற்றிட்டே இருப்பாங்களாம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வயல்வெளிகள். இந்த ஃபார்ம் எல்லாமே வந்து அவுட்டர் சைடில் தான் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தூரமாக தான் தெரியுது. ஸோ சிட்டி விட்டு அவுட் சைடில் தான் இது வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா வச்சுருக்காங்க ஃபார்ம். இங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு ஃபார்ம் ரெடியாக இருக்குது அடுத்த சீசனுக்கு. இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லா ஃபார்மும் இருக்குமா. இங்கே ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கோழி வளர்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் கொரியன் கோழி. பாருங்கள், என் பொண்ணு 1.5 வயசுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோழியை நேரடியாக பார்க்குறா. அதான் ரொம்பவே ஆர்வமாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. அவங்க உள்ள போயிருக்காங்க அப்பா. நீ நின்னு பாரு, கோழி இருக்காங்க கூப்பிடு. எஸ், இங்க இருக்கிற நிறைய ஃபார்ம்ல இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இப்போ இதுக்குள்ளதான் நம்ம போகிறோம். பாருங்க, உள்ள தெரியறது தான் ஸ்ட்ராபெரி தோட்டம். இங்கே உள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராபெரி எல்லாம் பறித்து இங்கே கொண்டு வந்து பேக் பண்ணுறாங்க. யாராவது விசிட்டர்ஸ் வந்தாலும் இங்கே தான் வெயிட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி விசிட் பண்ணவங்களோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ உள்ளே நாங்கள் பறிக்க போனதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. ஸ்ட்ராபெரி பறிச்சுட்டு சாப்பிடக்கூடாது, பாக்ஸில் தான் வைக்கணும். இங்கே 4 சைடு இருக்குது. இந்த 4 சைடில் எந்த சைடு வேணாலும் ஸ்ட்ராபெரி பறிச்சுக்கலாம். தென் வந்து 2 ஃபேமிலி போயிருந்தோம். ஸோ 4 மெம்பர்ஸ்க்கும் 2 2 பாக்ஸு, தென் 1 பாக்ஸ் வந்து கிஃப்டாக தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தென் நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படி சொன்னோம். தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி ஸ்ட்ராபெரி பறிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை டைரெக்டாக காம்பை பிடிச்சி ஸ்ட்ராபெரி இழுக்கக்கூடாது, 2 விரல் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். எஸ், இப்போ ஸ்ட்ராபெரி பறிக்க உள்ளே போயிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உள்ளே உங்களுக்கு ஒரு ஒரு வியூவாக காட்டுறேன். ஸ்ட்ராபெரியோட பூ, காய், பழம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் ஃபுல் அந்த தோட்டம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ராபெரி தோட்டமும் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து ஸ்ட்ராபெரியோட பூ. ஒயிட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்ட்ராபெரியோட பூவை பார்க்குறேன். இதெல்லாமே வந்து காய், பழம் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப ஸ்லோவாக எல்லாத்தையும் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். நீங்களும் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளே போய் பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் காய், பிஞ்சு, அந்த சைடு இருக்கிறதெல்லாம் பழம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கலாம் போல.
பாருங்க, பூவோட வியூ பக்கத்தில் இது காய் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பூக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜு. அப்புறம் இது தேர்ட் ஸ்டேஜில் எப்படி காய் வந்திருக்கு வெளியிலன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பழமும் காயும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அதிகமாக பேசலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு வியூ மட்டும் காத்துட்டே இருக்கேன். பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது, நீங்களும் அதை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், நான் ஸ்ட்ராபெரியை பார்த்துட்டு இருக்கிற அழகுலேயே வந்து ஸ்ட்ராபெரி பறிக்கணுன்றதே நாங்கள் மறந்துட்டோம். அப்புறம் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி பறிக்க ஆரம்பித்தோம். எதெல்லாம் பழமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பறிக்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. எதை பறிக்கிறதுனே தெரியல, ஒரே பழமும் காயுமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு ரெட்டைப்பழம் இருந்தது, கொஞ்சம் காய் பழம் அதெல்லாம் பார்த்து பார்த்து பறிச்சிட்டு இருந்தோம். அவங்க வேறு பாக்ஸு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு தான் பறிக்கணும் அப்படி சொன்னாங்க, அதனால் பறித்து பறித்து பாக்ஸ்குள்ளே வச்சு மூடுற அளவுக்கு இருக்குதான்னு பார்த்து பறித்தோம். ஃபுல்லாக பழமாக பறித்தாலும் உடனே சாப்பிட முடியாது, அதனால் கொஞ்சம் காய் கொஞ்சம் பழம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி மாறி மாறி பறித்தோம். எங்கள் பாப்பா ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே வந்து தேனீ வளர்த்தாங்க, மகரந்த சேர்க்கைக்காக இங்கே தேனீ வளர்த்துட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த பாக்ஸ்குள்ளே தான் தேனீ இருந்தது. அது வேறு நாங்கள் பூ பறிக்கும் ஸ்ட்ராபெரி பறிக்கும்போது பூவை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தது.
இந்த சைட் செக்ஷன்லலாம் ஃபுல்லாக நிறையா ஸ்ட்ராபெரி பழுத்திருந்தது. சரி ஃபைனலாக இங்கே இருக்கிறத பறித்து ஒரு பாக்ஸாக நிறச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தோம். ரெண்டு காய் வேற பறித்து வச்சுருந்தோம். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது வீட்டுக்கு போயிட்டு எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது பழுக்குது அப்படின்றத பார்க்கலாம்னு வச்சுருந்தோம். ஆனால் ஃபைனலாக அது ரொம்ப காயாக இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ரெண்டு பழம் கொடுத்தாங்க. நாங்களும் பறிச்சுட்டு அதை கவுண்ட் பண்ணிட்டோம். ஸ்ட்ராபெரி அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுதா அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு தான் பறிச்சிருக்கோமா அப்படின்றதையும் பார்த்துட்டே பழம் பறிச்சிட்டு இருந்தோம். எஸ், பறித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஃபார்மை விட்டு வெளியில் வர்றதுக்கும் மனசில்லை, ஸ்ட்ராபெரியிலேருந்து கண் எடுக்கிறதுக்கும் மனசில்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதோடய வியூ ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டணும்னு என்னால் எவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ணி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இதை பார்க்குறவங்களுக்கும் வந்து நீங்களும் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதை பார்க்கும்போதும் அங்கே இருக்கும்போதும் கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னடா ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம்க்கா இவ்வளோ பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. ரியலாகவே அங்கே போனப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், பறித்து முடிச்சிட்டோம். இதான் நாங்கள் ஃபைனலாக படித்த ஸ்ட்ராபெரி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் கமெண்ட் தானே தட்டு பண்ணுங்க. தேங்க்யூ.